இந்த இசை உள்ளீட்டு விழாவுடைய நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற எப்சியினுடைய தலைவர் அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடப்பு சங்கத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சிவா அவர்களே, சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விநியோக சங்கத்தினுடைய தலைவர் என்னாலுமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அண்ணன் கே ராஜன் அவர்களே, மேடையில வீட்டிருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அருமை அண்ணன் அழகன் தமிழ்மொழி அவர்களே, சகோதரர் பழனிவேல் அவர்களே, மற்றும் மேடையில வீட்டிருக்கிற இயக்குநர் எழில்முட்டை உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான்களே, அரங்கத்தில வீட்டிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து அருமை சகோதரர் திருமலையுடைய டி கிரியேஷன்ஸ் எமக்கு தொழில் பிரமான்ஸ் இசை வெளியீட்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொள்கின்ற தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கிற சூழலை உருவாக்க வேண்டும், அதற்கு இந்த படம் வெற்றிகளை செய்ய வேண்டும் என்று கேட்கிற இதே நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால்தான் ஒட்டுமொத்த திரையுலகமும் நன்றாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரையுலகமும் தயாரிப்பாளர்கள் மிகவும் இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிற இந்த சூழலில் தயாரிப்பாளர்களை மீட்டெடுத்தால் திரையரங்கமாகட்டும், விநியோகஸ்தர்களாகட்டும், பெப்சியுடைய தொழிலாளர்களாகட்டும், எண்ணற்ற திரையுலகை சார்ந்திருக்கிற தொழிலாளர்களும் மிக பயனடைவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இருக்கிற ஒரு தேக்க நிலையை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நேற்றைக்கு திரையுலகத்தை சார்ந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடைப்பு தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம் ஒன்று கூடி எதிர்காலத்தில் தமிழ் திரையுலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில முக்கிய முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறார்கள். அதை பின்பற்றி நடப்போமானால் நிச்சயமாக எதிர்காலம் தமிழ் திரையுலகம் சிறப்பாக அமையும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எல்லாம் தர வேண்டும் என கேட்டு இந்த படக்குழுவுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.